Hello friends, welcome to Gomathi's Kitchen. If you look at this recipe, it has a super taste of Kovakkai Varuval. How do you say this? If you Kovakkai Varuval, you can use all the side dishes. It has a great taste. முக்கியமா கோவக்காய் பிடிக்காத பசங்களுக்கு நீங்க இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான வறுவல் ரெசிபீஸ்லாம் போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப வாங்க இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் 2-2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க கடுகு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சிட்ருக்கப்பே பார்த்தீங்கன்னா கோவக்காயை ஏற்கனவே நறுக்கி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு கோவக்காயை வாங்கி இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வட்ட வட்டமாக கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். இப்போ அந்த கடுகு நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வெறும் காயை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயை வந்து இந்த எண்ணெயிலே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அடுத்தது இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர வதக்கியாச்சு. 2-3 நிமிஷம் வதக்கியிருப்பேன். இப்போ இந்த கோவக்காய் வந்து நல்லா வேகணும். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு அந்த ஆவியிலையும் எண்ணெயிலையும் வதங்குறப்ப தான் இந்த வறுவல் நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வேக வைக்கணும். இடையில 2-3 தடவை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8-10 நிமிஷமாக ஒரு மிதமான தீயிலே கலந்து வேக வச்சுருந்தேன். முன்னைக்கும் இப்போக்கும் காய் உங்களுக்கு நல்லா நிறம் மாறி வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பிஞ்சு காயாக இருந்தால் சட்டுன்னு வெந்துடும். ஒரு காயை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு பக்குவமாக வதங்கியிருக்கணும். ரொம்ப வந்து குழைய குழைய வேக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடி போடணும். அப்போ முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா பொடி கருக ஆரம்பிச்சிடும், காய் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேகாது. இப்போ வெந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த அதே டீஸ்பூன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சீரகத்தை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் குறக்குறப்பாக பொடிச்சுக்கோங்க. அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலா காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட இந்த சமயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் போட்ட காரம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கடைசியாக இதில் மிளகு தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மூடி வச்சு வேகக்கூடாது. திறந்தே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு மிதமான தீயில் கலந்து விட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 4-5 நிமிஷமாக நல்லா பரட்டி வேக வச்சுருந்தேன். அந்த ஓரம் போல் நல்லா ரோஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக, அதாவது அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு 4-5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இதில் மிளகு பொடி சேர்க்க போகிறோம். மிளகு பொடி வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டோம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகு பொடி போட்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க.
முன்னாடியே நீங்கள் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா ஒரு கசந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் கடைசியாக போட சொன்னேன். நல்லா இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகி மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் வந்து இரும்பு பேனில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு வறுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட சூப்பரான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எல்லா வகையான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கோவக்காய் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.